வெல்கம் டு ஜீவ் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சுவையான கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் வச்சு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு டம்ளர் அளவு தோரம்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த பருப்பை குக்கரில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போது குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் தனியாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வரமிளகா தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம் நல்லா கிளரி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததும் இது கூட மூணு ஸ்பூன் வீட்டில் அரிச்ச சாம்பார் பொடி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ரெசிப்பி இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் நல்லா கிளரி விட்டுக்கணும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் முருங்கைக்காவையும் இது கூட சேர்த்துக்கணும் மாங்காய் இப்போ சேர்த்துக்கூடாது காய் முக்கால்வாசி வெந் வெந்த பிறகு தான் மாங்காவை சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கணும் காய் முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்கரைசில் இது கூட சேர்த்துக்கிறேன் பருப்பை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு வேக வச்ச காய் கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ